தேசிய மக்கள் சக்தியின் ஊடக சந்தி போன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நல்லூர் தொகுதி அமைப்பாளர் கேதாரநாதன் சரவணனும் இந்த சந்திப்பின் போது உரையாற்றியிருந்தார். கேதாரநாதன் சரவணன், தேசிய மக்கள் சக்தி, யாழ் மாவட்டம். நாங்கள் இப்பொழுது IMF என்ற ஒரு கடன் எல்லையில் சம்பந்தப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்போது தெரிவிக்கிறார், IMF-இல் இருந்து நாங்கள் நிதியை பெற்றுக்கொண்டோம் என்று. அந்த நிதியானது வெகு விரைவில் வந்துவிடும் என்று சொல்லி நாட்டில் பட்டாசு எல்லாம் கொளுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கடனுக்காக பட்டாசு செலுத்திய நாடென்ற ரீதியில் இலங்கை ஒரு சாதனையை புரிந்திருக்கின்றதா நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இதுவரைக்கும் IMF என்ற பதம் கேள்விப்படாத பதமாக இருந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. இதுவரைக்கும் நாங்கள் IMF-இடம் இருந்து 16 தடவை கடன்களை பெற்றிருக்கிறோம். அதில் 9 கடன்களை நாங்கள் திருப்பி அடைத்திருக்கிறோம். 7 கடன்களை இதுவரைக்கும் நாங்கள் திருப்பி அடைக்கவில்லை. ஏற்கனவே எங்களுடைய கடன் எல்லை குறைந்தபட்சம் 58.78 US பில்லியனாக காணப்படுகின்ற நிலையில் நாங்கள் மீளவும் கடனை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கடனானது திருப்பி செலுத்த வேண்டிய கடனாகவே காணப்படுகின்றது தவிர அது எந்த விதமான நன்கொடையாக காணப்படவில்லை. அதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மீளவும் நாங்கள் கடன் பொறிக்கில் செலுத்தி சிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு அது வரும் தீர்வாக அமையாது. IMF கடனை எங்களுக்கு தரும்போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது எங்களுக்கு. ஏற்கனவே மத்திய வங்கியில் மோசடி நடந்திருக்கிறது. அந்த மோசடிக்கு காரணமானவர்கள் இதுவரைக்கும் உரிய பதில்களை சொல்லக் கொள்ளாமல் நிலைமையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் மீண்டும் மத்திய வங்கியை சரிப்படுத்துவது, ஊழலற்ற ஆட்சியை அமைப்பது குறிப்பிட்ட ஒரு சில நிபந்தனைகள் IMF-னால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த நிபந்தனைகள் எப்படி எங்களால் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகை நிதி ஆனது அந்த நிதியோடு நிறுத்திப்பட நிலைமையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிதியானது எங்களுக்கு வரும் பட்சத்தில் நாடு ஒரு ஓரளவு ஒரு 1 அல்லது 2 மாதங்களில் மட்டும் தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். மீண்டும் எங்களுக்கு பெட்ரோல் வரிசை தோன்றத்தான் கூடும், மீண்டும் எங்களுக்கு கேஸ் வரிசை தோன்றத்தான் கூடும். அப்படியான ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம். வெறுமனே இந்த நிதி ஆதாரங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டு இப்படியான நிலைமைகளில் நாங்கள் இருப்பதன் காரணமாக எங்களுடைய மாயை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டின் சிறந்த ஜனாதிபதி என்று சொல்வதை காணக்கூடிய இருக்கிறது. அதற்காக பட்டாசுகள் கொளுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடன் வேண்டிய நாடு இந்த பட்டாசு கொளுத்துவது என்று சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வெறுமனே நாங்கள் கடனை வேண்டி ரணிலை தூக்கி வைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவரால் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியாது. அது அப்படி என்றால் கடனை வாங்கிய அவர் ஏன் தேர்தலை நடத்தாமல் இருக்கிறார்? தேர்தலை தெளிவாக நடத்தலாம் தானே. உள்ளூராட்சி தேர்தலை அவர் சரியான வகையில் நடத்தி அந்த தேர்தலை ஒழுங்குமுறையில் நடத்தி அதை சரி செய்து காட்டட்டும். கடனை வைத்து மாற்றுக்கொண்டு நான் நாட்டை மீட்டு விட்டேன், நாட்டுக்கு இனி கடன் எல்லை இல்லை, பொருளாதார சிக்கலிருந்து நாட்டை மீட்டு விட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவ்வாறான ஒரு ஏமாற்று வரிசைக்கு மக்கள் நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டாம். இது ஒரு ஏமாற்று நாடகமாகவே இருக்கிறது. மக்களே, நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றது மொபிட்டல் கம்பெனி இரண்டுமே தனியார் மயப்படுத்தப்பட இருக்கிறது. அதனுடைய பங்குகளானது விற்கப்பட இருக்கிறது. உண்மையில் ஒரு பங்கு அவ்வளவு அவர்கள் 60-70% விற்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு தனியாரின் கைக்குள் வந்துவிடும். ஏன் இவர்கள் இந்த பங்குகளை விற்கிறார்கள்? ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸை நம்பியும் ஸ்ரீலங்கா மொபிட்டலை நம்பியும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் வேலை செய்தவர்களுடைய நிலைமை என்ன? புதியதாக ஒருவர் வரும்போது அதனுடைய வேலை செய்த நிர்வாகம் ஒரு மாற்றத்துக்குள்ளாக வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறது. ஏற்கனவே அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்கள் தான் நிலையில் சிறந்த நிறுவனங்களாக பெயரிட்டப்பட்டுக்கின்றன. கிரேட் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் நிறுவனங்களில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸும் ஒன்று, ஸ்ரீலங்கா மொபிட்டலும் ஒன்று. அப்படியான இரண்டு நிறுவனங்களை இவர்கள் விற்கிறார்களே தவிர அதை மேலே கட்டியெழுப்பக்கூடிய நடவடிக்கைகளை இவர் எடுக்கவில்லை. அதை தனியார் ஒருவருக்கு விற்று அதன் மூலம் லாபம் சம்பாதித்து இந்த கடனை அடைப்பதற்கு தான் பார்க்கிறார்களே தவிர இவர்களே அதில் வேலை செய்வர்களை பற்றியோ அதை நம்பியிருக்கிற குடும்பங்களை பற்றியோ சிந்திக்கவில்லை. எத்தனை குடும்பங்கள் இவர்களால் நடத்துவதற்கு வரப்போகிறது? இப்போது சமுத்தி மீளாவு கூட நடந்து கொண்டிருக்கிறது. சமுத்தி மீளாவின் போது எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட போகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். செல்வந்த வரி விநியோகிக்கப்படுகிறது, செல்வந்தர்களுக்கு வரிகள் விநியோகிக்கப்படுகிற ஒரு புதிய சட்டம் IMF கொண்டு வந்திருக்கிறது. அந்த வரியை 2025 நடைமுறைப்படுத்த வேண்டும். சில விஷயங்கள் IMF சொல்லுகிற விஷயங்களுக்கு இவர்கள் இன்று வரைக்கும் தீர்வு காண முடியாது. இறக்குமதி ஏற்றுமதி ஒரு வகையில் தீர்வு காண முடிக்கலாம் வருது. இவர்களால் செல்வந்தற்குரிய வரியை நிச்சயம் இதன்ற முடியாது என்றால் இவர்கள் இவர்களுடைய ஆட்சியை அவர்களை நம்பித்தான் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியை ஊழல் ஆட்சி தான். இவர்கள் ஊழல்வாளிகளை கைது செய்வார்கள் சொன்னால்
இந்த நாடு எப்போதோ நல்ல நிலையில் வந்திருக்கும் தானே. இவர்கள் அதையெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு ஐஎம்எஃப்னுடைய கடனை வைத்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுடைய அந்த நிபந்தனை மற்றும் கனவுகள் அனைத்தும் ஒரு 2 மாதம் மட்டுமே செல்லுபடியாகக்கூடியதாக இருக்கும். இவர்கள் திடீர் கனவு கண்டு இன்றைக்கு குறைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இவர்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது, இவர்களால் இந்த தேர்தலை நடத்த முடியாது, நீதிமன்றத்தை கூட இவர்கள் கேலி கூத்தாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு அரசாங்கத்தை தான் நாம் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஏழை மக்களுக்கு ஒரு 2 மாதம் செல்ல நாங்கள் சொல்வது அனைத்தும் முறையும் தேசிய மக்கள் சக்தி அடிக்கடி சொல்லிக் கொண்டும் இருக்கும்படியம்தான் இந்த நாட்டை இவர்களால் கட்டியெழுப்ப முடியாது, இந்த நாட்டை யாராலும் கட்டி அதற்குரிய அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தியிடம் மக்களாக ஒப்படைப்பார்கள், மக்களுடைய அணியின் பலத்தை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் என்ன செய்தும் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வரும் மக்களை இவர்களால் தடுக்க முடியாதுள்ளது. அதன் காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி எப்படியாவது வெற்றி பெற்ற நிலைமை காரணமாகவே இவர்கள் தேர்தலை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஐஎம்எஃப் என்ற கடன் பொறியை வைத்து தேர்தலை இன்னும் தள்ளி போட நினைக்கிறார்களே தவிர மக்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்மான முடியாமல் இருக்கிறது. இவர்கள் செய்யும் அத்தனையும் ஒரு 2 மாதத்தில் முடிந்துவிடும். அதன் பிறகு இவர்கள் பழையதான் இருக்கப் போகிறார்கள். மக்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள், கல்விமான்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளும், இந்த ஐஎம்எஃப் பொறிக்கில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் உங்களை அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீணாக இவர்களுடைய பேச்சை நம்பி மக்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. இந்த கடனால் நாட்டை எப்போதும் கட்டியெழுப்ப முடியாது. 60 பில்லியன் US டாலராக உள்ள எங்களுடைய கடன் தொகை இன்னும் அதிகரிக்குமே தவிர ஐஎஃப்டம் வேண்டுப்படும் நிதியையும் நாங்கள் மீண்ட செலுத்தத்தான் வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். காலைக்கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.